ஏன்னா எதிர்காலமே மாணவர்கள் தான். அதில் ஒரு அரசியல் இருக்கா இல்லையானா இருக்கு. ஏன்னா 235 தொகுதியிலிருந்து மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்தா இந்த மாணவர்களின் பெற்றோர்களின் பேச்சு அந்த தொகுதி பரவும். 235 பெரியார் காமராஜரை நீங்கள் படியுங்கள் என்றார். மிகப்பெரிய தலைவர்கள், மாபெரும் தலைவர்கள். அவர்களை மட்டுமல்ல, அண்ணாவை படிக்கணும், கலைஞரை படிக்கணும், எம்ஜிஆரை படிக்கணும், டெல்டாவை கூட படிக்கணும். அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சொல்லுவார், அவர்கிட்ட சிறப்புகள்லாம் சொல்லணும். பிறகு ஓட்டு போட உங்கள் அப்பா அம்மா பணம் வாங்க வேண்டாம்னு சொல்லுங்க. இது அரசியலாக இல்லையா? நாளைக்கு நான் வந்தால் என்கிட்ட ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம்னு சொல்லுங்க என்பதை மறைமுகமாக சொல்கிற மாதிரியும் அது இருந்தது. ஆக நீங்கள் மீடியாக்களை பார்க்கிற போது நீ யார், உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல், நான் நீ என்று யார் என்று சொல்லுகிறேன். அதே போல் நீ என்ன மீடியாவை ஃபாலோ பண்ணுற சொல்லு, உன்னை நான் சொல்கிறேன்னு கூட அது கூட கொஞ்சம் அரசியலாக இருக்கலாம். ஆனால் நேற்றைய தினம் ஒரு 12 மணி நேரம் நின்று அந்த மாணவர்களோடு பேசி அவர்கள் பரிசு வழங்கிய விதம், பிறகு அந்த குழந்தைகள்லாம் கவனித்து விருது வழங்கியோடு விருந்து வழங்கிய விதம், அவர்கள் செய்த ஏற்பாடுகள்லாம் மிக மிக சிறப்பு. அந்த நிர்வாக திறன் நல்லா தான் இருந்தது. ஆக இது எதிர்காலம் அரசியலுக்கான அடிதான். அரசியல் அழுத்தங்களை சமாளிக்கிற அளவுக்கு பக்குவப்பட்டு இல்லை, இல்லை இன்னும் பக்குவம் இல்லை, நிச்சயமாக பக்குவப்படுது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் மெர்சலில் ஒரே ஒரு டைலாக், அது யாரோ பேசலாம், தப்பே கிடையாது. இந்திய நாடு ஜனநாயக நாடு, பேச்சுரிமை எழுத்துரிமை உள்ள நாடு. அதில் ஒரு ஜிஎஸ்டியை பற்றி ஒரு சின்ன டைலாக் பேசிட்டார். அதுக்காக ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு, அது எப்போ ஷூட்டிங் நெய்வேலியில் நடக்குது. ஷூட்டிங்கை பிரேக் பண்ணி 2:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி காரில் கொடுத்து விஜய் சொல்கிறாரு, என்னுடைய காரில் வரணேன், முடியாது இந்த காரில் வரணும், தனி காரில் கூட்டிகிட்டு வராங்க. வழியில் என்ன நடந்ததுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து அந்த நைட்டெல்லாம் அவர் வீடு ரைடு. சோதனை நடக்கட்டும், நடக்கிறது தப்பு இல்லை வருமானத்துறை. ஆனால் அந்த சித்திரவதைகள், தவறான அணுகுமுறைகள், மனிதனை துன்பப்படுத்துவது தான் தவறு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எந்த படம், ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆயிருக்கும், ஒரு படத்திலும் அரசியல் டயலாக் கிடையாது. அன்னைக்கு என்ன பண்ணிருக்க, ஒரு அரசியல் வரணும், அன்னைக்கே அவருடைய ரசிகர்கள் அதை ஒரு போராட்ட களமாக்கி இது செய்தது தவறு என்று அவர் அரசியல் தலைவருக்குரிய தகுதி உண்டு. போராட்டம் இல்லை, இல்லை இல்லை, போராட்ட குணம் இல்லை, இருக்கணும், அரசியலுக்கு வந்தால் இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சிகள் எப்படி பழிவாங்குவான், எப்படி உள்ள போடுவான், எப்போ உள்ள போடுவானே தெரியாது. நாம் எதற்கும் இந்த அரசியல் வந்துட்டா தலைவரும் தயாரா இருக்கணும், தொண்டர்களும் தயாரா இருக்கணும். அரசியல் ஸ்பேஸ் சார் விஜய்க்கு இருக்கு போகுது, ஏன்னா திமுகனா பெரியார் அண்ணா ஈர்ப்பு இருக்கும், அதே மாதிரி அதிமுகனா அது எம்ஜிஆர் அவங்களோட ஈர்ப்பு வந்துருக்கும். விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு அரசியல் இல்லை சார், இவங்க எந்த யார் வேணா என்ன பண்ணலாம், அண்ணாவை எடுத்துக்கலாம், பெரியார் எடுத்துக்கலாம், காமராஜர் எடுத்து, தப்பு கிடையாது. அவங்களாம் புதுசு, அவங்களுடைய கொள்கைகளை கொஞ்சம் எடுத்து ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறது தானே. அரசியல் என்பது ஏழைகளை தான் வளர்த்து விட போகிறேன் என்று வர்றாங்க. ஆனால் இவர் என்ன கொள்கை வகுக்க போகிறார், என்ன திட்டங்களோடு வகுக்க போகிறார், அதை எப்படி செயல்படுத்த போகிறார், மக்கள்கிட்ட இவருடைய அணுகுமுறை என்ன, இதுவரை மக்கள்கிட்ட நேரடியாக வரல, எந்த கிராமத்துக்கும் போல, எந்த மாவட்டத்துக்கும் போல, மக்களை சந்தித்தது கிடையாது. அது அரசியலுக்கு ஒத்து வராது. இப்போ கவர்ச்சியில் என்ன மக்கள் வரலாம், கொஞ்ச நாள் அரசியல் வந்துட்டா சார் ரசிகர்களே கொஞ்சம் வெற்றிருந்தோம். இப்போ இவருக்கு எல்லா கட்சியும் ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ நாளைக்கு இவர் ஒரு கட்சியும் வந்தால் திமுகவில்தான் விளையிடும், அதிமுக விளையிடும், காங்கிரஸும் விளையிடும். அப்போது இவர் தொண்டர்கள் கொஞ்சம் குறைவாங்க. எதை இருந்தாலும் இருக்கிற கூட்டத்தை முதல்ல தக்க வைக்கணும், ரசிகர் கூட்டத்தையோ தொண்டர் கூட்டத்தையோ. பிறகு பொதுமக்களின் ஆதரவை பெறுகிற அளவுக்கு அவர்களுக்கு நல்ல காரியங்கள், சமூக நீதிக்கான அந்த தொண்டுகள் நிறைந்திருக்க வேண்டும், தியாக உள்ளம் இருக்க வேண்டும். கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம், 200 கோடி வாங்கிடுறோம் சம்பளத்தில், இது அரசியல் பண்ண லாயக்கான கண்டிப்பாக கிடையாது, இது கரைஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு அரசியல் கிட்ட பல கோட்டீஸ்வரர் இருக்காங்க, இவருக்கு யாரு? அது அரசியல் வந்தால் நிறைய நிதி தேவை, மக்கள் எதிர்ப்பு தேவை, தாக்குதல் பல முனையிலிருந்து தாக்குதல் வரும், இதையெல்லாம் சமாளிக்கிற மனப்பக்குவம், பயிற்சி,
விஜய்க்கு வேணும் தான் என்னுடைய. எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய மனிதாபிமானி, மனித நேயம், மனித தர்மம், மனிதாபிமானம் அத்தனம் நிறைந்த ஒரு மனித தெய்வம். ஏழைகளை நேசிச்சவர். ஜெயலலிதா என்பவர் அவர் வளர்த்து வச்ச அந்த கட்சியை முரட்டுத்தனமா பாதுகாத்தார். அவங்க ஜனநாயக நெறியில் அந்த கட்சி நடத்தல. எவனாவது ஒருத்தன் பேசுனா க்ளோஸ் ஆகும். அவன் கட்சியில் அந்த அம்மா இருக்கும் போது எவனாவது ஒரு அறிக்கை விட்டாங்களா, நிறைய குழி நோண்டி பணிஞ்சு காலம் வளர்ந்தான். கீழே ஒரு அடி போனால் இன்னொருத்த அஞ்சு அடி கீழே உண்டு. ஆக அதெல்லாம் ஒரு ஒரு ஜனநாயகத்துடைய சரியான நடைமுறை இல்லை. ஆனால் பயமுறுத்தி அது ஒரு ஸ்டிக் மிலிட்டரி டிசிப்ளின்னு ஏதோ ஒரு முரட்டத்தனமாக பண்ணாங்க, சக்சஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த ரெண்டு குணமுமே விஜய்க்கு இருக்கானா இல்லை. விஜயகாந்த் வர்றவங்களுக்கெல்லாம் பிரியாணி ராவுத்தர் பார்த்துட்டார். அவருடைய குணம் நாங்கள் நடிகர் சங்கத்துல விஜயகாந்த் சரத்குமார் நாங்கள்லாம் ஒரு 10 வருஷம் ஒன்னார். அப்ப விஜயகாந்த் கூட குணம் எங்க முறைக்கணுமோ அங்க முறைப்பாரு, எங்க இறங்கணுமோ அங்க இறங்குவார். நீங்க சட்டசபையில பார்த்தா கூட அந்த அம்மா இருக்கும்போது கைங்க அது ஒரு குணம். ஆனால் அவர் உடல் நலம் இல்லாத போது அந்த கட்சி கரைந்து விட்டார். எங்கெங்கயோ போயிட்டு அவரால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டவெல்லாம் எங்கெங்கயோ போயிட்டான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் இருந்த விஜயகாந்த் கூட பதவி கொடுத்தவனே மாறிட்டான், ஓடிட்டான். அவர் தில்லு. பட் நம்ம விஜய்க்கு அந்த தில்லு இருக்கான்னு எனக்கு தெரியல சார். விஜயுடைய அரசியல் திட்டங்கள்லாம் இருக்கு, ஆசை இருக்கு, எல்லாமே சொல்றாங்க, அடித்தளம் தெரியாது. 2026 அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இல்லை அவர் எலெக்ஷன் நின்னா கூட அவ்வளோ பெரிய வெற்றி பெற முடியும்னு சொல்லுங்கள். இன்னைக்கு அரசியல் போட்டிகள் அதிகம் சார். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கோடான கோடி ரூபா பணம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல கர்நாடகத்தில் 40% கமிஷன் வாங்கினாங்க பாரதிய ஜனதா ஆட்சின்றான். எதுக்கு இந்த எலெக்ஷன் வந்தால் கோடி கோடியாக செலவழிக்கிறாங்க. இங்கேயும் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் ஏடிஎம்கேல வாங்காதான் லஞ்சமோ கோடானு கோடி சேர்த்தாங்க. சசிகலா அம்மா வாங்கி சேர்த்த கோடிகள் ஏறாலும் இப்போ எல்லா கட்சியிலையும் சார் அது இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது. பிறந்தல காமராஜர் சொன்னாங்க சார், ராஜாவின் பூஜாங்க. அதனால அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களெல்லாம் சமாளிக்குவது என்பது விஜய்க்கு ஒரு தனி திறன் இருக்கணும். அப்ப எல்லா மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ஒரு பிரியாணி கொடுத்தார். ஒரு மீட்டிங் நடத்தினார். என்ன கூட கேள்வி கேட்டாங்க, அரசியல் ஆரம்பிக்க போறாரா மாவட்ட செயலாளர் இல்லைன்னு சொன்னார். இது துணிவு வருது, அஜித்து வாரிசு வருது. மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு வாரிசு கலெக்ஷன் அதிகமாகிறது மேலே பாருங்க அப்படின்னு பிரியாணி கொடுத்தார். அது அரசியல் அல்லன்னு நான் பேட்டியில் சொன்னேன். ஆனால் இப்போ அது இல்லை. இந்த அப்ரோச் வேற. அரசியலுக்கு அடித்தளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்கிறாரா இல்லையோ எம்எல்ஏல கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணுவார். அதுக்கிடையில் இந்த இருக்கிற அந்த பவர்ஃபுல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவரை நிலைகொலை செய்கிறாங்களா இல்லை இவர் யாரோடு போய் சேர போகிறாரு என்பது ஒரு ஒரு கேள்வி. அதுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியல. அவர் நடைமுறையை பொறுத்து தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு தமிழன், ஒரு இந்தியன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது ஜனநாயக நெறி. அதை ஏற்றுக்கொள்வதும் ஒதுக்கி தள்ளுவதும் மக்கள் கையிலே இருக்கிறது. ஆனால் விஜய் மக்களோடு இன்னும் நெருங்கி பழக வேண்டும். மக்களுக்கு இன்னும் நிறைய சேவைகள் செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு செய்வது சிறப்பு. இன்னும் மக்களில் ஏழ்மை நிறைந்திருக்கிறது. அந்த ஏழ்மைக்கு இவர் என்ன செய்ய போறார், அந்த ஏழைகளோடு எப்படி பழக போறார், ஏழைகளுக்கு என்ன துணை நிற்க போகிறார் என்பது கேள்வி. ஆகவே அவர் வாழட்டும், வாழட்டும், தமிழகத்தை காக்கட்டும். நன்றி, வணக்கம்.